நம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது இது அவரால் முடியும், இதெல்லாம் முடியாது அப்படி சொல்ல முடியாது. அவரால் எல்லாம் கூடும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். அப்ப உங்களுக்குள் ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் போறோம் நீங்க அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு. உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை வைத்து எந்த அற்புதத்தையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம். காலத்தால் அழியாத அவிசுவாசம் என்கிற பாவத்தை விட்டு விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். கேட்டிருந்த கேட்டிராத உங்களுடைய பலவீனத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் உங்களை பலப்படுத்துவதற்காக. உயிருள்ள தேவ வார்த்தை. பரிசுத்தமில்லாத எவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எவைகளை நீங்கள் ஜபத்தில் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்பை நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய சரீர சுகத்தை நீங்கள் கேட்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய வேலை காரியமாக நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய தொழில் காரியமாக நீங்கள் கேட்கலாம். எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அது எதுவாகவும் இருக்கலாம், என்ன தேவையாகவும் இருக்கலாம், என்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம், எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டாலும் நீங்கள் கேட்கணும். ஆனால் கேட்கும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கணுமா? அதான் அவருடைய எதிர்பார்ப்பை. நீங்கள் காணிக்க கொடுத்து கேளுங்க, பணம் செலுத்தி கேளுங்க அப்படி ஆண்டவர் சொல்லலை. அவர் பணத்திற்கு மயங்குகிற ஆண்டவர் அல்ல. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பொன்னையோ பொருளையோ அவர் எதிர்பார்க்கல. விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாச ஒன்றைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். மார்க்கு 11:23 நீங்கள் வாசிக்கும் போது, இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். சும்மா விசுவாசிக்கிறேன் வாயில சொல்லுவது அல்ல, இருதயத்திலே இந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். சந்தேகப்படாத ஒரு விசுவாசம். சிலருக்குள்ள விசுவாசமும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும், ரெண்டுமே போராடி கொண்டிருக்கும். சிலர் சந்தேகமுள்ள விசுவாசத்தோடு கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கிறார், எனக்கு கிடைக்குமா? சந்தேகமான வார்த்தைகளை பேசுவாங்க, சந்தேகத்தோடு கூடிய விசுவாசம். ஆனா இயேசு சொல்லுகிறார், இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப அந்த மாதிரி ஒரு விசுவாசம். நம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது இது அவரால் முடியும், இதெல்லாம் முடியாது அப்படி சொல்ல முடியாது. அவரால் எல்லாம் கூடும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. பொதுவாக மருத்துவர்கள் சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் சொன்னா சுகமாக்க முடியாது, இனி கண்ட்ரோல் பண்ண முடியும் அவ்வளவுதான், நீங்க சாகு வரைக்கும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், மாத்திரை சாப்பிடாதான் மருத்துவர்கள் சொல்லி கொடுக்கிற காரியம். ஏசு அப்படி சொல்லுவாரா? ஏசு அப்படி சொல்லுவாரா? அவரால் அதை சுகமாக்க முடியும். அல்லேலூயா. அவரால் முடியும். அதான் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் நடக்கும்.
நீங்கள் விசுவாசித்தால் நடக்கும். இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீங்க டயபெட்டிஸ்ல இருந்தாலும் இயேசு என்னை சுகமாக்குவார். இது அவரால் குணமாக்க முடியும். அவர் என்னை தொட்டு இன்சுலினை சுரக்க வைப்பார். என் சரி நார்மல் ஆயின்னு விசுவாசித்தா இன்றைக்கே சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். இல்ல ஜோமணி பாப்பமே, ஏதோ மோகன்லாச சொல்றாரு, சில சாட்சி எல்லாம் சொல்றாங்களே, நமக்கு நடக்காண்டி பாப்பமேனா நீங்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒண்ணு நடக்காது. பாப்பமே என்பது அல்ல, நான் சாட்சி சொல்லுவேன், எனக்கு சுகம் உண்டாகும், நார்மலாக நான் இருப்பேன்னு விசுவாசித்தால் அந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்க, சந்தேகப்படாமல் இருதயத்திலே விசுவாசித்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வாராம். நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இந்த விசுவாசம் அவசியம். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த விசுவாசம் தானேயா எனக்கு இல்லை, நிறைய பேருடைய வாயில இந்த வார்த்தை வரும், அப்படி இல்லை. அடுத்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே விசுவாசம் இருக்கிறது. சிலர் நினைக்கிறீங்க எனக்கு அந்த விசுவாசம் வர மாட்டேங்குதே அப்படி நினைக்கிறீங்க, அப்படி இல்லை, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். எப்படிங்க சொல்றீங்க? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ரோமர் 12:3 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, வசன அழகாய் சொல்லுகிறாரு, அவனவனுக்கு தேவன் அளந்த விசுவாச அளவின்படியே, பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த வசன அருமையாய் சொல்ல, எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். நல்ல கவனிங்க, உங்களுக்குள் ஆண்டவர் விசுவாசம் வைத்திருக்கிறார், அவர் பகிர்ந்து வைத்திருக்கிறார். அவனவனுக்கு ஒரு விசுவாச அளவை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாச அளவை தேவனே பகிர்ந்து வைத்திருக்கிறார். அந்த விசுவாச அளவின்படி தான் அற்புதங்கள் நடைபெறுகிறது. அப்ப தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள். எனக்குள் ஆண்டவர் விசுவாசத்தை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆமேன். வசனம் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே தேவன் விசுவாசம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், எனக்குள்ள பெரிய விசுவாசம் ஒண்ணு இல்லையே, இந்த மாதிரி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு விசுவாசம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த மாதிரிதான் சீஷர்கள் ஒரு சமயம் நினைத்தாங்க. லூக்கா 17:5 சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒண்ணு கேட்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அவங்களுக்குள்ள என்ன என்ன உண்டாச்சு, நமக்குள்ள போதுமான விசுவாசம் இல்லை, விசுவாசம் கொஞ்சமா இருக்குது, அது வர்த்திக்க பண்ணாதான் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த எண்ணம் அப்போஸ்தலர்களுக்கு இயேசுகிட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், உம்ம மாதிரி விசுவாசங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீர் எவ்வளவு விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை போவல கேட்கிறாங்க. உடனே இயேசு என்ன சொன்னார், எல்லாரும் வாங்க, நான் தலையில கை வைத்து ஜெபிக்கிறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இப்ப பெருக போகுது அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னார் ஆண்டவர் இல்ல. உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் அடுத்த வசனத்தில், அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எவ்வளவு விசுவாசம்? கடுகு எவ்வளவு இருக்கும் சகோதரிமார்லாம் ரொம்ப உற்சாகமா சொல்றாங்க, இவ்வளவு இருக்கும் சகோதரர்களுக்கும் தெரியும் கடுகு எவ்வளவு இருக்கும். நீ நம்ம ஊர் கடுகை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மஸ்டர்ட் சீட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறார். இந்த கடுகு விதை அளவு நம்ம ஊர்ல கடுகு தான் சின்னது, அதனால அதான் அந்த அளவு நினைக்கிறோம். உண்மையில இயேசு சொன்ன கடுகு விதை தெரியுமா? இஸ்ரேல் தேசத்திலிருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். பெத்தானியா கிராமத்துல லாசர் வீட்டு பக்கத்துல இருந்து செடி மரம் வளர்ந்துருக்கு. பெத்தானியாவில் தானே லாசர் இருந்தார், அவர் வீட்டு பக்கம். நாங்கள் அங்கே பார்க்க போன போது அந்த மரத்தில் நல்ல ஒரு பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருந்தது.
அதில் இதான் கடுகு விதைன்னு சொன்னாங்க. இயேசு சொன்ன அந்த மஸ்டர்ட் சீட் என்ன பெருசாக இருக்கு, அந்த உடைச்சி பார்த்தா அப்படியே தூசி மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர் கடுகு அளவுலாம் கிடையாது, அதை விட ரொம்ப தூசி அவ்வளோதான் இருக்கு. நம்ம ஊர் கடுகு சைஸில், நம்ம ஊர் கடுகை விட ஒரு 100 மடங்கு சின்னதாக இருக்குன்னு வைங்களேன், எப்படி இருக்கும், அவ்வளோதான். டாக்டர் பாலி அங்கிச்சேர் வாங்கிட்டு வந்து சபையில் காமிச்சாராம், இதான் கடுகு விதை பாருங்க, இந்த அளவு விசுவாசம் இருந்தால் போதும். அப்போ ஒரு பெண் வந்து பார்த்தா ரொம்ப கூர்ந்து பார்க்க பக்கத்தில் போனால் அந்த மூச்சு காத்துல அது பறந்து போயிட்டு, அவர் சொன்னாரன் இவ்வளவுதான் கடுகு விதை, இந்த அளவு விசுவாசம் இருந்தா போதும், எனக்கு பெரிய விசுவாசம் இல்லையே நினைக்காதிருங்க. அற்புதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வைத்து உங்களுக்கு தேவையான அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் சின்ன அப்படி தூசி மாதிரி இருக்கு, சின்ன பொடிசு, ரொம்ப பொடிசு, கண்ணுக்கே தெரியாத அளவு பொடிசு. ஒன்று எடுத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன, அதான் கடுகு விதை, இஸ்ரேல் தேசத்தினுடைய கடுகு விதை அது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அந்த விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும். எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்னு கேட்ட உடனே ஆண்டவர் தலையில கை வைத்து ஜெபிச்சு விசுவாசம் வரட்டும்னு சொல்லல, இந்த அளவு விசுவாசம் இருந்தா போதும், அது ஆண்டவர் சொல்றார். அப்ப உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார், அந்த விசுவாசம் போதும் நீங்க அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை வைத்து எந்த அற்புதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். அதான் விசுவாசம். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். எனக்குள் விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இனிமே ஜெபிக்கும் ஒரு ஆண்டவரே, எனக்கு நீ தந்திருக்கிற விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுடைய வாயில வரவே கூடாது, அதான் அவிசுவாசத்தின் ஆவி. உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார், அந்த விசுவாசத்தை வைத்து உங்களுக்கு தேவையான எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அதை விசுவாசித்தால் போதும். அதனால உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்தை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர்ந்து பெருகும். விசுவாசம் வளரும், விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகுமா? 1 தீமோத்தேயு 14:14 பாருங்க, விசுவாசம் தனக்குள்ளே பெருகின ஒரு அனுபவத்தை பவுல் எழுதுகிறார். எனக்குள்ளே அன்பும் விசுவாசமும் பெருகிற்று. விசுவாசம் பெருகும், பெருகக்கூடிய வல்லமை உள்ளது. எப்படி? இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல என் ஊழியத்தினுடைய தேவை கொஞ்சமா இருந்துச்சு. 1000 ரூபா இருந்த போது ஒரு மாசம் அந்த மேகசினை பிரிண்ட் பண்ணி அனுப்பிடுவோம். அதான் அவங்களுடைய விசுவாசம். 1000 ரூபாய்க்காக ரொம்ப விசுவாசித்து ஜோமனும், ஆண்டவர் 1000 ரூபா வேணும், இந்த மாசம் பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணணும், 1000 ரூபா வேணும் ஆண்டவரே, என்ன ஜோமனும். அப்ப ஆண்டவர் தந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே 5000 பத்திரிக்கை 10000 பத்திரிக்கை, ஆண்டவர் இப்போ 10000 ரூபா வேணும், ஆண்டவர் அதை தந்தார். 1000 ரூபாய்க்காக முதல்ல விசுவாசித்தேன், இப்போ 10000 ரூபாய்க்கே விசுவாசித்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பழகி பழகி வந்தபோது இப்போ லட்சங்களுக்காக என்னால் ஆண்டவரை விசுவாசிக்க முடிகிறது. இப்போ கோடிகளுக்காக கூட ஆண்டவர் என்னால் விசுவாசிக்க முடிகிறது. எப்படி வந்துச்சு? அந்த விசுவாசம் பெருகிற்று. அல்லேலூயா. அப்போ கொஞ்சத்தில் இருந்து அந்த விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த விசுவாசம் எப்படி பெருகும்? விசுவாசம் எப்படி பெருகும்? என்ன உள்ள போட்டா விசுவாசம் பெருகும்? ஊழியக்காரங்க தலையில கை வச்சு ஜோம் பண்ணா விசுவாசம் பெருகுமா? பெருகுமா? இல்ல. மோகலாச தலையில கை வச்சு ஜெபிச்சு அவருடைய விசுவாசம் எனக்குள்ள அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிரும் நினைக்கிறீங்களா? அப்படி ஆகாது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் பெருகுவதற்கு என்ன செய்யணும்? விசுவாசம் பெருகக்கூடியது. உங்களுக்குள்ள விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார், நீங்க அதை சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரை துதிங்க, எனக்கு தந்திருக்கிற விசுவாசத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சுகத்தை அந்த விசுவாசத்தை கொண்டு பெற்றுக் கொள்ளலாம், உங்கள் வெற்றியை அந்த விசுவாசத்தை கொண்டு பெற்றுக் கொள்ளலாம், உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை அந்த விசுவாசத்தை கொண்டே பெற்றுக் கொள்ளலாம். நீங்க தடுமாற தேவையில்லை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப விசுவாசம் பெருகன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ரோமர் 10:17 வாசிக்க கேட்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தமிழ்ல அதனுடைய மொழிபெயர்ப்பு சரியா அமையல, ஆங்கில வேதாமத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்க. உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, விசுவாசம் எப்ப நமக்குள்ள பெருகும் என்று சொன்னால்,
தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. இப்ப நான் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ண நீங்க அதை கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுதா? விசுவாசம் இல்லைன்னு நினைச்சா நமக்குள்ள இருக்குது ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வருதா? அப்ப வசனத்தை கேட்கும் போது விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஆண்டவருடைய வசனத்தை கேட்க அது விசுவாச வார்த்தை. வேத வசனம் வந்து விசுவாசத்தை போதிக்கிறது, அற்புதங்களை சொல்லுகிறத வாசிக்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். வசனத்தை குறித்த பிரசங்கங்களை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். இந்த அவிசுவாசமா பேசுற பிரசங்கத்தை கேட்காதுங்க. அதையும் வசனத்திலிருந்து தான் சிலர் பேசுவாங்க. அற்புதம்லாம் இப்ப கிடையாது. அது அந்த காலத்துல முடிஞ்சு போச்சுன்னா அந்த டிவி ஆஃப் பண்ணிருங்க. இந்த வேத வசனத்தை நம்பாம யார் பிரசங்கம் பண்ணினாலும், யார் இப்ப புதுசா விளக்கம் கொடுத்தாலும் அது விசுவாசத்தை பாதிக்கும். அந்த செய்தியை கேட்காதுங்க. அப்படிப்பட்ட புஸ்தகத்தை வாசிக்காதுங்க. அற்புதத்தை நம்பாத ஊழியக்காரன் சொல்லுகிறதை கேட்காதுங்க. என்றால் வேத வசனம் மாறாது. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க போதும். முழங்கால் நின்று வசனத்தை வாசிங்க, அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். நீங்க அதை வாசிக்க 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 வசனத்தை கேட்க கேட்க விசுவாசத்தை பெருக பண்ணும். அதனால்தான் தினம் வேதம் வாசிக்கணும். கதபுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் அதிலிருந்து என்னோடு பேசுகிறார் என்ற ஜபத்தோட நீங்க அதை வாசிக்கணும். கடமைக்காக ஒரு அதிகாரம் வாசிக்கணுமே நீ வாசிக்கக்கூடாது. ஆவலோட வாசிக்கணும். கர்த்தருடைய வசனம் நீ வாசிக்கணும். அப்ப அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய விசுவாசம் பெருகும். அதனாலதான் சிலர் வியாதியஸ்தர்லாம் என்கிட்ட, நாங்கள் வந்து உங்களை வீட்டில் சந்திச்சு ஜெபிக்க விரும்புகிறோம், தங்கியிருக்கிற இடத்துல வந்து ஜெபிக்கிறோம்னு சொன்னா நான் விரும்புறதே இல்லை. அது கஷ்டம் இல்லை. நான் சொல்ல கூட்டத்தை கூட்டிட்டு வாங்க. வியாதியஸ்தரை கூட்டத்தை கூட்டிட்டு வாங்க. அவங்க வசனத்தை கேட்கும் போது அவங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அப்பதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது என்ன விசுவாசம் வரும்? மோகலாசர் தான் விசுவாசிப்பாங்க. இந்த மோகலாசர் ஜோமணி தான் எனக்கு சோமாயிருன்னு சொல்லி இயேசுவை மறந்துடுவாங்க. நீங்க ஊழியக்காரனை தனியா பார்க்க வந்தா மோகலாசஸ் மோகலாசஸ் மோகலாசர். இவர் சுகமாக்க முடியுமா? இவர் ஒருத்தரையும் சுகமாக்க முடியாது. அப்ப நீங்க ஜெபமணி பிரயோஜனம் இல்லை. அங்க அற்புதம் நடக்காது. உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அதனால்தான் நீங்க கூட்டத்துக்கு வந்தா இப்படி வசனத்தை நீங்க கேட்கும் போது, இந்த சாட்சிகளை கேட்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். நீங்க ஜெபிச்ச உடனே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் வேத வசனத்தை கேட்பதினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே வரும். அப்ப வசனத்தை கேளுங்க. சரியா வேத புஸ்தகத்துல இருக்கிற அப்படியே பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அது இன்றைக்கும் நடக்கும். அது மாறாதுன்னு சொல்லுகிற அந்த மாதிரி பிரசங்கத்தை கேளுங்க. உங்களுடைய விசுவாசம் பெருகும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். இல்லை, ஆண்டவருடைய செய்தி உங்களுக்கு வந்ததில்லை. நீங்கள் விசுவாசித்தால் அற்புதத்தை காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் மாற்றம் வருமா, அற்புதம் நடக்குமா, ஏதாவது நன்மை நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்கள. விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும், அற்புதம் நடந்துடும். எனக்கு தான் விசுவாசமே இல்லையே நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ரோமர் 12:3 சொல்லியிருக்கு. அப்போ உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படுவது தான் அவிசுவாசம். அப்போ உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துங்க, அற்புதம் நடந்துடும். அப்படி என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கையிடுங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்க. உடனே அற்புதம் நடக்கும். எனக்கு விசுவாசமே இல்லை அப்படி இப்படின்னு அதை சொல்லாதங்க. உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்கனவே வைத்துவிட்டார். சரியா? இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, அது போதும். நீங்கள் அற்புதம் பெறுவதற்கு அந்த விசுவாசம் போதும். இப்போ நம்ம ஜெபிக்கலை. உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? சுகம் வேணுமா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் சுகம் வேணும், கண்ணில் கை. இருதயத்தில் எங்கே வலி வேதனை இருக்கு, நாங்கள் கை வைங்க.
அல்லது இருதயத்தில் கை வைங்க, எதுக்கு? உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த. அப்படி இல்லைன்னா உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், திருமண காரியம் நடக்கணும், இந்த தடைகள் நீங்கணும், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், கற்பத்தின் கனி வேணும், என்ன ஆசீர்வாதமோ விசுவாசத்தோடு ஜெபிங்க, இப்போவே நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்படி தொடுதலை உணர்வீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்குள் வருவதை காண்பீங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? உங்கள் கூட சேர்ந்து நானும் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, யார் யார் என்னோட இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த மகள், இந்த மகன், இந்த தம்பி, இந்த தாயார், தகப்பனார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும். இன்றைக்கு இந்த வியாதி சுகமாகணும், இந்த நோய் மாறணும், வலிகள் வேதனைகள் நீங்கணும்னு ஜெபிக்கிறாங்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வலிகள் இப்பொழுது விலகுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்கள் பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் அவருடைய சரீரங்களை விட்டு விலகி போவதாக, தருத்திரங்கள் வறுமைகள் அவருடைய குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், ஒரு செல்வமும் செழிப்பும் அவருடைய வாழ்க்கையில வரட்டும், தடைப்பட்டிருக்கிற காரியங்களிலே அற்புதம் நடக்கட்டும், தடைகள் விலகட்டும், காரியத்தை வாய்க்கப்படும், திருமண காரியம், வீடு கட்டுகிற காரியம், பிசினஸ் காரியம், வேலை காரியம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும் இன்றைக்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், திருமண தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள், என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அல்லவா. இன்றைக்கே ஒரு மாற்றம் உடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும், இப்பொழுதே ஒரு அடையாளத்தை அவர்கள் பார்க்கட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்கள் ஆக, கால்களும் கைகளும் பலன் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களுக்குள்ளே எலும்புகள், நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும், அந்த வலிகள் விலகட்டும், எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கவலைகள் எல்லாம் விலகட்டும், ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வரட்டும். இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றத்தை காண செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார், உங்களுடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டது, இப்பவே மாற்றத்தை உணர்றீங்க. சோதிச்சு பாருங்க, நல்ல மாற்றம் உங்களுடைய மனசில் மாற்றம், சரீரத்தில் மாற்றம், சூழ்நிலையில் மாற்றம் நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்பாருங்க, எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள். இல்லை, ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. எதுக்காக ஜெபிச்சிங்களோ அதில் ஒரு அற்புதம் நடக்கும்ன்றதை எதிர்பாருங்க, அதை நீங்கள் காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.